இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் நிறைய பேர் கேட்குறது உண்டு சார். நான் வந்து செவ்வாதோஷம் இருக்குது, இந்த செவ்வாதோஷத்துக்கு வந்து எங்கே சார் பிராயசத்தம் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. செவ்வாதோஷத்துக்குண்டான அற்புதமான பிராயசத்தை எங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறு படைகளில் இரண்டாவது படைவீடு கந்த சிருஷ்டி கவசம் ஒழித்த இடம், அதே மாதிரி வேல், அந்த வேலுக்குண்டான அர்த்தம் கொண்ட இடம். அப்போ எதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூருக்கு போயிட்டு வரது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி தி ஆவினங்குடின்னு சொல்லுவாங்க, பழனிக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆவினங்குடி, அந்த இடத்துல சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். நவக்கிரகத்தில் செவ்வாய் கோயில், அதுவும் உங்களுக்கு ரொம்ப அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். இதை முடித்ததுக்கப்புறம், இந்த பிராயஸ்தங்கள்லாம் முடித்ததுக்கப்புறம், செவ்வாய்க்கிழமை நவக்கிரகங்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 9 வாரம் அல்லது 13 வாரம், இதுதான் நான் எப்போவுமே செவ்வாதோஷத்துக்கு சொல்லக்கூடிய பிராயஸ்தம்னு சொல்லுவேன். இதை பண்ணிவிட்டு நவக்கிரக சாந்தி பண்ணிக்கணும். அந்த நவக்கிரக சாந்தியில் செவ்வாய்க்கு எந்த கிரகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமோ அதுக்கு ஆவர்த்தி, இந்த வயசாக எடுத்து இந்த கிரகத்துலேருந்து இவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது, ஆக இதுக்கு இவ்வளோ ஆவர்த்தின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ஹோம காரியங்களை பண்ணோம். நம்ம வெறுமனே நவக்கிரக ஹோமம்னு அப்படி பண்ணிடப்படாது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆவர்த்தி இருக்குது. அந்த ஆவர்த்தியை சொல்லி இந்த செவ்வாதோஷத்துக்குண்டான பரிகாரங்கள் பண்ணால் சீக்கிரமாக செவ்வாதோஷத்தினால திருமண தடைகள் ஏற்படுறவாளுக்கு இந்த திருமண தடைகள் போகும்னு சொல்லலாம். ஆக இந்த செவ்வாதோஷம் பரிகாரம் செய்யக்கூடிய இடங்கள், சில பேர் சொல்லுவா சார் இந்த ராசியில் இருந்ததுன்னா செவ்வாதோஷம் இல்லையே, கன்னி ராசி மிதுன ராசி செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலோ குரு கூட சேர்ந்தால், குருவுடைய நட்சத்திரம் தான் குரு பார்வை பெற்றாலும், நானே சொல்லியிருக்கேன் அது வந்து பரிகார செவ்வாய்னு சொல்லியிருக்கேன், அந்த வார்த்தையிலேயே இருக்குது பரிகார செவ்வாய்னு. அப்போ பிராயஸ்தங்கள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி செவ்வாதோஷத்தினால் திருமண தடை ஏற்படுறவாளுக்கு என்ன பிராயஸ்தங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சார் எனக்கு வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்துருக்கு, நான் அந்த மாதிரி ஹோம காரியங்கள்லாம் பண்ண முடியாது, நான் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் நவக்கிரகத்தில் செவ்வாய்க்கும் பாலாபிஷேகம் பண்ணுறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பால் அல்லது பன்னீர்னால அல்லது இளநீர்னால அபிஷேகம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பான அற்புத விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய வேத பண்டிதர்கள் புராதன பிரகாரம் அற்புதமான யாகங்கள் பண்ணுறா, அந்த யாகங்கள்லாம் உங்கள் இடங்கள்லேயும் உங்கள் வீடுகள்லேயும் உங்களுடைய ஸ்தாபனங்கள்லேயும் நீங்கள் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த யாகங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம்ஸ், வைதிக வாஸ்து, திருமண பொருத்தம், நாள் குறிக்கிறது, பேர் வைக்கிறதுக்கு, காது குத்துறதுக்கு, அதே மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விசேஷ நிகழ்ச்சிகளுக்கும் ரொம்ப அற்புதமான ஆள் குறித்து தராங்க. இது போன்ற உங்களுக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் 7358409425 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிடசராமராஜ், மகேஷ் ஐயர். நன்றி, நமஸ்காரம்.